பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் காரி பருவத்திற்கும் ஏன் காப்பீடு வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். முழுமையான விவரங்கள் ஆம் சிவரஞ்சினி, அதாவது வந்து தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகத்தில் விவசாயிகளின் நலன் கருதி மத்திய அரசின் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின்படி ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யப்படும் குறிப்பாக காரிப் பருவத்திற்கும் காப்பீடு கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜீவகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் வந்து பரத சக்கரவர்த்தி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் மத்திய அரசை பொறுத்தளவில் ஆண்டு முழுவதும் அனைத்து பருவங்களுக்கும் காப்பீடு வழங்கப்படுகிறது, நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறினார். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் நாங்கள் வந்து காரி அல்லது குறுவை பருவத்திற்கு மட்டும் காப்பீடு வழங்குவதில்லை, காரணம் குறைந்த அளவே சாகுபடி செய்யப்படுகிறது, அதாவது வந்து 27% அளவே சாகுபடி செய்யப்படுகிறது, இதனால் நாங்கள் காப்பீடு வழங்கவில்லை, ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் இழப்பீடே வழங்கிவிடுவோம் என்று தெரிவித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள் காப்பீடு பொறுத்த அளவில் இந்த அனைத்து பருவங்களுக்கும் குறிப்பாக காரி அல்லது குறுவை பருவத்திற்கும் ஏன் காப்பீடு வழங்கக்கூடாது என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.